தமிழக அரசில் காலியாக உள்ள பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் தேர்வுகள் நடத்தி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றன. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ உள்ளிட்ட வகைகளில் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த டிஎன்பிசி தேர்வுகள் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றின் ஆதிக்கம் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் தேர்வுக்கு தயாராக வந்த பல லட்சம் மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்த நிலையில் நடப்பு ஆண்டில் நிச்சயமாக டிஎன்பிசி தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என்று கடந்த ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஎன்பிசி தேர்வில் தற்போது பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆங்கில பாடம் நீக்கப்பட்டு தமிழ் மொழி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி தாளில் வெற்றி பெற்றால் மட்டுமே மற்ற தாள்கள் திருத்தப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒவ்வொரு தேர்வரும் தமிழ் மொழி தாளில் கட்டாயம் 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். புதிதாக தமிழ்தான் சேர்க்கப்பட்டுள்ளதால் டிஎன்பிசி தேர்வுகள் பழைய பாடத்திட்டத்தின்படி நடைபெறுமா அல்லது பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்படுமா என்பது குறித்து தேர்வர்கள் மத்தியில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழப்பத்திற்கு தீர்ப்பளிக்கும் வகையில் புதிய பாடத்திட்டத்தின்படி தான் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்துள்ள டிஎன்பிசி அதற்காக பாடத்திட்டத்தினை தற்போது வெளியிட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுகளுக்காக பாடத்திட்டம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து தேர்வுக்காக மாதிரி வினாத்தாள் டிஎன்பிசியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுகளுக்காக பாடத்திட்டம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து தேர்வுக்காக மாதிரி வினாத்தாள் டிஎன்பிசியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.